Praise the Lord. இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். Today is Saturday, 5th March 2022. காலையிலே உங்களை இந்த கவனன் மெடிடேஷனில் சந்திப்பதிலே சந்தோஷம். நேற்று பார்த்தோம், மரியாள் வந்து இயேசுவை தேடுகிறாள். இயேசு அவர்கிட்ட நிற்கிறது மரியாளுக்கு தெரியவில்லை. அடுத்த வசனம் தான் நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் பாருங்களேன், 20:16, John 20:16. Jesus said to her, Mary. She turned and said to him in Aramaic, Rabboni. 20:16. இயேசு அவளை நோக்கி மரியாளே என்றார். அவள் திரும்பி பார்த்து ரபுனி என்றாள். அதற்கு போதகரே என்ற அர்த்தமாம். ரபுனி இயேசாமி மரியாளுக்கு இயேசுவை அடையாளம் தெரியவில்லை. ஏன்னா அவளுடைய மைண்டில், அவளுடைய நம்பிக்கையில், அவளுடைய உணர்வுகளில் இயேசு இறந்துட்டார், இறந்து அடக்கம் பண்ணியாச்சு. அப்போ அவர் ஒரு மனிதனாய் பார்க்க முடியாது என்று அவர் சிந்தனைக்குள்ளே கன்ஃபார்ம். அதனால் இயேசு முன்னே நிற்கிறது அவள் கூட அவளுக்கு தெரியலை. அதனால தான் இயேசு அவள் பெயர் சொல்லி அழைக்கிறார். முத ஸ்திரியே, பெண்ணே என்னாரு. அம்மா தானே நேற்று நம்ம பார்த்தோம், ஸ்திரியே என்கிறார், பெண்ணே என்கிறார். இன்றைக்கி பெயர் சொல்லி அழைக்கிறார், மரியாளே என்று சொன்ன உடனே எங்கேயோ கேட்ட குரலாக இருக்கே, அப்போ தான் உணர்ந்தா என்னோட பேசுகிறது ஏசாமி. அந்த குரலை கேட்ட உடனே நான் நினைக்கிறேன் ஆவியானவர் அவருக்குள்ளே ஒரு செயல்பாடு வந்திருக்கும். இயேசு உயிரோடு வந்துட்டார், அவர் சொன்னதெல்லாம் ஞாபகம் வந்திருக்கும். அப்படியே வந்து இல்லாட்டினா எப்படி ரபி என்று சொல்ல முடியும்? யார் நீ ஏசாமியா, எப்படி வந்தீங்க, எப்படி அப்படிலாம் கேட்குறோம், சந்தேகங்கள் இருக்கும். ஆனால் அந்த பெயரை கேட்ட உடனே அவருடைய உணர்வுகள் எல்லாம் மாறிவிட்டது. விசுவாசம் வந்து விட்டது, இயேசு உயிரோடு வந்துட்டார். அல்லேலூயா. அருமையான சகோதரனே, சகோதரியே, உன் பெயரும் இயேசுவுக்கு தெரியும். உன் தாயின் கருவிலே உருவாவதற்கு முன்பாகவே நான் உன்னை அறிந்திருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். He called by your name. Before you formed your mother's womb, He knows you. கர்த்தர் அவருக்கு தெரியும் உங்களே. என்ன ஒரு மரியாளுக்கு ஒரு அற்புதமான ஒரு தரிசனம்னா, இயேசு உயிர் தெழுந்ததை முதலில் பார்த்தவங்க மரியாள் தான். அந்த ஒரு பாக்கியத்தை அவங்களுக்கு கொடுத்துருக்கிறார் கர்த்தர். ஏன் தெரியுமா அவங்களுக்கு அந்த பாக்கியம் கொடுத்தது? யோசிச்சு எனக்கு நாளைக்கு சொல்லுங்கள் பார்க்கலாம். இல்லை யோசிச்சு வைங்க, நாளைக்கு நான் உங்களை சொல்கிறேன் ஏன் அவங்களுக்கு அந்த பாக்கியம் கிடைத்ததுன்னு. அருமையான சகோதரனே, சகோதரியே, உங்கள் சோர்வுகள் மத்தியிலே, தோல்வியின் மத்தியிலே, கலக்கத்தின் மத்தியிலே ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை அறிந்திருக்கிறார். அதுவும் பெயர் சொல்லி அழைக்கிற தேவன் உங்களோடு இருக்கிறார். பட் த ப்ராப்ளம் இஸ் யூ மஸ்ட் ரெக்கனைஸ் ஹிம். அதுதான் அவருடைய சத்தத்தை அறிகிற ஒரு ஜனமாக மாற வேண்டும். அவர் சத்தத்தை அறிந்துட்டீங்கன்னா அப்புறம் அவருக்கு பிரியமான வாழ்க்கை வாழ்வீங்க. கர்த்தருக்கு நிச்சயம் உங்களுக்கு உதவி செய்வார். எல்லா சூழ்நிலையிலும் உங்களை வழி நடத்துவார். நன்மையும் கிருபையும் பெருகும். ஆமேன். பெயர் சொல்லி அழைத்த ஆண்டவர் உங்களோடு இருக்கிறார். ஜெபம் செய்வோம். நல்ல ஆண்டவரே, இந்த காலை வழிக்காக நன்றி. மரியாளை பெயர் சொல்லி அழைத்து அவள் விசுவாசத்தை நீர் பலப்படுத்தினீரே. உனக்காக ஆண்டவரே இறுதி மட்டும் சாட்சியாய் நிற்க அந்த மகளை தெரிந்து கொண்டு அற்புதமான தரிசனத்தை அந்த மகளுக்கு கொடுத்தேரே. அதே போல் உன்னுடைய பிள்ளைகள், உம்மை விசுவாசிக்கிற பிள்ளைகள் உம்மை காணத்தக்கதாக உதவி செய்யுங்க. உங்களுடைய அழைப்பை, உம்முடைய சத்தத்தை அறிந்து கொள்ள கிருபி செய்யுங்க. இன்னைக்கு தங்களை அர்ப்பணிக்கிற பிள்ளைகளோடு இடைபடுங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். நமது ஆண்டவராகிய இயேசுவின் கிருபை, பிதாவின் அன்பு, பரிசுத்தாவின் ஐக்கியம் உங்களோடு உங்களை ஆசீர்வதித்து காப்பதாக. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி.
அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். அருமையான சகோதரனே, சகோதரியே, தாயின் கருவில் நீ உருவாவதற்கு முன்பதாகவே உன்னை அறிந்த ஆண்டவர் உன்னை பெயர் சொல்லி அழைக்கிறார். டேக் கேர். காட் பிளெஸ் யூ.